நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இங்கே வாரம் வாரம் நிறைய மக்கள் நம்ம ஆசனம் சந்திக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க என்னென்ன அனுபவங்கள்லாம் பெற்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் விஜய் அரவிந்த். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? மேட்டூர்லேருந்து வரேன். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எப்போலேருந்து வந்துட்டு? 20 வருஷத்துக்கு. 20 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. சரிங்க. ஓங்காரக்குடியில் முதல் முதல்ல உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா? தகப்பனார் அவர் அறிமுகப்படுத்தினார். சரிங்க ஐயா. அதனால அது அப்போலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா. இங்கே வந்தால் ஒரு ஆன்மீக மன அமைதி கிட்டது, அதுக்காகவே வரேன் நான். புள்ளால் அசைவம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். தொண்டு செஞ்சிட்ருக்கேன் மேட்டூர்லேருந்து மேச்சேரியில். அதனால ஒரு மன அமைதிக்கு கிட்டது, அதுக்காகவே இங்கே வரேன். சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. சரிங்க. நீங்கள் தொண்டு செய்கிறேன்னு சொன்னீங்க ஐயா. தொண்டு செய்கிறப்ப அந்த மக்கள் சொல்கிறதோ இல்லை அன்னதானம் வாங்கி சாப்பிட்றத பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? மனம் சந்தோஷம் அடையுதுங்க. மனம் சந்தோஷம் அடையுது. அவங்க வயிறு திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அவங்க நினைக்கும் போது நமக்கு மனசு அமைய சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கு. சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றியும் நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குங்க ஐயா. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டதை மக்களுக்கு புரியும் விதமாக ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் ஐயா. தவத்திரு ஆறுமுக அரங்கமாத தேசிய சுவாமிகள் வந்து உண்மையில் கடவுளோட வடிவம் தான். அவர் ராமலிங்க சுவாமிகள் அவங்களோட வழிபடி அன்னதானம் கொடுக்கணும், புலால் உன்னை தவிர்க்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறது, அது உண்மையிலேயே அவரோட அவதாரம் தான் அது. இது பின்பற்றினா மக்களுக்கு வந்து ரொம்ப அமைதி, பிரச்சனை நிறைந்த சூழல் இது உலகம். இது இதில் வந்து நீங்கள் அமைதி தேடுவீங்க, ஏதோ ஒரு வழியில் தேடுவீங்க. பொருள் உள்ளவங்க அன்னதானம் பண்ணலாம், இது வந்து தொண்டு செய்ய முடிஞ்சவங்க தொண்டு செய்யலாம். இது இதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழுது. அதனால் மனசு நல்லா அமைதியாக இருக்கும். மனிதனாக எதுக்கு பிறப்பெடுத்தோம் அப்படிங்கிற அர்த்தம் புரியறதுக்கு வாய்ப்பு இது. சரிங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க ஐயா? சுவாமிகள் இருக்காங்க இங்கே, அவங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்திருக்காங்களா ஐயா? நீங்கள் சொல்லி வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐயா? எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா. மக்களுக்காக வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. தொண்டு நீடிக்கணும், இது நமக்கு எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பாக அமையுது அப்படின்னு. சரிங்க ஐயா. நீங்கள் தொண்டு செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க, அந்த தொண்டு மேல்மேலும் வளரணும், மேல்மேலும் சிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசான் கிட்ட வேண்டிக்கிறோங்க ஐயா. நாங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.